next topic வந்து பார்க்கலாம் majoritarianism in Sri Lanka. So Sri Lanka emerged as an independent country in 1948. அப்ப என்ன ஆயிடுதுனா Sri Lanka வந்து ஒரு independent country ஆ வந்து ஆயிடுது. The leaders of the Sinhala community sought to secure dominance over government by virtue of their majority. So நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம் Sinhala community தான் வந்து அங்க மெஜாரிட்டியா வந்து இருக்காங்க. So அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படினா கவர்மெண்ட்ல வந்து அவங்க வந்து டாமினன்ஸ் காட்டுறாங்க. தட் இஸ் அவங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அவங்க தான் வந்து டாமினண்டா இருக்கணும். அவங்க அவங்க சொல்றது தான் வந்து நாடே வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க. As a result, the democratically elected government adopted a series of majoritarian measures to establish Sinhala supremacy. So, அதோட ரிசல்ட்டா என்ன பண்றாங்க அப்படினா அந்த கவர்மெண்ட் அந்த எலெக்ட் ஆகுதுல அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மெஜாரிட்டரியன் மெஷர்ஸ் வந்து கொண்டு வராங்க. எதுக்காகனா Sinhala supremacy, that is Sinhala speaking, அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அவங்க சொல்றபடியே வந்து மெஷர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வராங்க. Majoritarianism அப்படினா a belief that the majority community should be able to rule a country in whichever way it wants. என்ன சொல்றாங்கன்னா majoritarianism அப்படினா ஒரு belief, அது வந்து majority community, அதாவது இப்ப ஸ்ரீலங்கா எடுத்துக்கும் போது Sinhala speakers தான் வந்து அங்க majority-ஆ இருக்கிற அந்த community. அவங்க வந்து அந்த கண்ட்ரியே வந்து அவங்க ரூல் பண்ணலாம் அவங்களோட வேலை அவங்க இஷ்டப்பட்ட விதத்துல வந்து அந்த கண்ட்ரியே வந்து ரூல் பண்ணலாம். அவங்க அவங்களுக்கு வந்து என்ன விஷ் இருக்கோ அவங்களுக்கு எது வந்து நீடா இருக்கோ அதை வந்து கொண்டு வரலாம். மைனாரிட்டி குரூப்ல இருக்கிறவங்களோட நீட்ஸையும் அவங்க விஷஸையும் வந்து அவங்க எடுத்துட்டு வராம கூட இருக்கலாம் இல்ல அவாய்ட் கூட பண்ணலாம். அது வந்து அவங்களோட இஷ்டம். அதுதான் வந்து மெஜாரிட்டரியன் மெஷர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் Sinhala சுப்ரீமசினா அதான் வந்து அர்த்தம். தட் இஸ் மெஜாரிட்டரியனிசம்னா அதான் அர்த்தம். இன் 1956 அன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் டு ரெகக்னைஸ் Sinhala as the only official language, thus disregarding Tamil. So 1956ல வந்து என்ன பண்றாங்க ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. எதுக்குன்னா சின்ஹலாவை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜா வந்து அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அதுக்காக ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்றாங்க டிஸ்ரிகார்டிங் தமிழ் தமிழை வந்து ஒதுக்கிடுறாங்க. த கவர்மெண்ட்ஸ் ஃபாலோட் ப்ரிஃபரன்ஷியல் பாலிசிஸ் தட் ஃபேவர்ட் Sinhala அப்ளிகன்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி பொசிஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் வந்து பொசிஷன்ஸ் தேவைப்படுறதா இருக்கட்டும் Sinhala அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அ நியூ கான்ஸ்டிடியூஷன் ஸ்டிப்புலேட்டட் தட் த ஸ்டேட் ஷால் ப்ரொடெக்ட் அண்ட் ஃபோஸ்டர் புத்திசம். ஸோ அந்த என்ன பண்ணாங்க ஒரு நியூ கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணும் ஃபுல்லுமே வந்து புத்திசம். ஏன்னா Sinhala ஸ்பீக்கர்ஸ்லாம் யார் ஃபுல்லாக வந்து புத்திஸ்ட் தான் வந்து இருந்தாங்க அங்கே. ஸோ புத்திசமை வந்து அவங்க வந்து பரப்பினாங்க. ஆல் திஸ் கவர்மெண்ட் மெஷர்ஸ் கம்மிங் ஒன் ஆஃப்டர் த அதர் கிராஜுவலி இன்க்ரீஸ் த ஃபீலிங் ஆஃப் எலியனேஷன் அமாங் த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் மெஷர்ஸ் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறா பண்ணுறாங்க Sinhala ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மெஷர்ஸை தான் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே அங்கே இருக்கிற அந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அந்த பீப்புளுக்குலாம் வந்து ஒரு மாதிரி வந்து அவங்களாம் வந்து தனிமைப்படுத்தின மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தே ஃபெல்ட் தட் நன் ஆஃப் த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லெட் பை த புத்திஸ்ட் Sinhala லீடர்ஸ் வாஸ் சென்சிட்டிவ் டு தேர் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதான் கவர்மெண்ட் வந்து இருக்குல்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எல்லாருமே புத்திஸ்ட் Sinhala லீடர்ஸ் அவங்க அவங்களோட லாங்குவேஜ் அவங்க கல்ச்சரை தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க நம்மள்த வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. தே ஃபெல்ட் தட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் டினைட் தம் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டிஸ்கிரிமினன்ட் அகேன்ஸ்ட் தெம் இன் கெட்டிங் ஜாப்ஸ் அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இக்னோர் தயர் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து இல்லை கிடைக்கல. அதே மாதிரி வந்து ஒரு ஜாப் விஷயத்துலேயும் சரி மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் சரி அவங்கள மட்டும் ஒதுக்குற மாதிரி வந்து
அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. As a result, the relations between the Sinhala and the Tamil community strained over time. So, போக போக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சின்ஹலா பீப்புளும் தமிழ் கம்யூனிட்டிஸும் ரெண்டு பேருமே வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது ரெண்டு பேருக்கும் நடுப்புற. The Sri Lankan Tamils launched parties and struggles for the recognition of Tamil as an official language for regional autonomy and equality of opportunities in securing education and jobs. So, Sri Lankan Tamils வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து parties அதுக்கப்புறம் struggles எல்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, தமிழை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக வந்து ஆக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் பவர்ஸ் வேணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தரணும் தமிழ் பீப்புளுக்கும். எதில் இருந்தாலும் எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, ஜாப்ஸ்லேயும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ் பீப்புளுக்கும் வந்து தரணும் அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் தேர் டிமாண்ட் ஃபார் மோர் ஆட்டோனோமி டு ப்ரொவின்சஸ் பாப்புலேட்டட் பை த தமிழ்ஸ் வாஸ் ரிப்பீட்டட்லி டினைடு. ஆனால் அவங்களோட அந்த போராட்டம் அது எல்லாமே வந்து என்ன ஆச்சு, ரிப்பீட்டடாக வந்து டினை பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. By 1980s, several political organizations were formed demanding an independent Tamil Eelam in the northern and eastern part of Sri Lanka. So, 1980s la vandha enna pannanga appadina, nariya political organizations vandu form pannanga. Edhukagana demand panna aarambichanga, தனியாக வந்து தமிழ் ஈழம் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணோம். எங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில். த டிஸ்ட்ரஸ் பிட்வீன் த டூ கம்யூனிட்டிஸ் டேர்ன் இன் டு வைட் ஸ்ப்ரெட் கான்ஃப்ளிக்ட். அவங்க மேலே இருந்த நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க. அதனால இதனாலேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது, கான்ஃப்ளிக்டும் வந்து ஜாஸ்தியாச்சு. இட் சூன் டேர்ன்ட் இன்டு அ சிவில் வார். இது வந்து எதுல போய் முடிஞ்சது அப்படின்னா, சிவில் வார்ல போய் வந்து முடிஞ்சது. அஸ் அ ரிசல்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் போத் த கம்யூனிட்டிஸ் ஹவ் பீன் கில்டு. ஸோ இந்த சிவில் வாரால நிறைய பேர், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ரெண்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள இருந்தும் நிறைய பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. Many families were forced to leave the country as refugees and many more lost their livelihood. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காமையே வந்து அவங்களுக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனாலும் வந்து அவங்க வேற வழியே இல்லாமல் அந்த நாட்டை விட்டே வந்து அவங்க வெளியில வந்து போயிட்டாங்க. சில பேர் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே வந்து இழந்துட்டாங்க. யூ ஹவ் ரெட் அபவுட் ஸ்ரீலங்காஸ் எக்ஸலண்ட் ரெக்கார்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸ்ரீலங்காவோட அந்த எக்ஸலண்ட் ரெக்கார்ட்ஸ் எதை எதுலன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இருந்தாலும் சரி, எஜுகேஷன்லயும் சரி, ஹெல்த்லயும் சரி, அவங்களோட எக்ஸலண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சிவில் வார்க்கு அப்புறமா என்னாச்சுன்னா, இது எல்லாமே வந்து போயிடுச்சு. பட் த சிவில் வார் ஹேஸ் காஸ்ட் அ டெரிபிள் செட் பேக் டு த சோஷியல் கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இது எப்போ முடிஞ்சுது அப்படின்னா, இட் எண்டட் இன் 2009. இந்த டாப்பிக்கோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.